360 தமிழ் இன்வெஸ்ட்மெண்ட் சேனல் சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் வந்து இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான். அதாவது எல்லா சேனல்லையுமே வந்து ஃபண்டமெண்டல் அனலைஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி எந்த ஸ்டாக்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஏ டு இசட் வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. ஆனால் வாரன் பஃபட்டோட ரூல் என்ன சொல்லுதுன்னா, அதாவது ஷேர் மார்க்கெட்டில் வந்து ரெண்டு ரூல் வந்து ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட் ரூல் வந்து அந்த டோன்ட் லாஸ் த மணி, அதாவது பணத்தை வந்து இழக்கக்கூடாது. இரண்டாவது ரூல் வந்து ஃபஸ்ட் ரூலை மறக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்போது நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத விட நம்ம வந்து லாஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ஜெயிக்க முடியும். இப்போ லாஸ் ஆகக்கூடாது அப்படின்னா எல்லாருமே சொல்கிறது தான், அதாவது எல்லாருமே விற்கும் போது நம்ம வாங்கணும், எல்லோரும் வாங்கும்போது நம்ம விற்கணும். இதுதான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் பண்ண வேண்டியது. ஆனால் நம்ம நிறையா பேர் அப்படி பண்ணுறோங்கிற பேரில் வேல்யூ ட்ராப்பில் போய் மாட்டிக்கிறோம். ஏன்னா ஒரு, அதாவது வாரன் பஃபர் கூட சொல்லுவார், அதாவது நல்ல பிஸ்னஸை கம்மியான ப்ரைஸில் வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் நாம் என்ன பண்ணுவோம், ஆகாத பிஸ்னஸை கம்மியான ப்ரைஸில் வாங்குவோம். பிஸ்னஸ் நல்லா இல்லை, அப்புறம் ப்ரைஸ் கம்மியாக இருந்தால் என்ன, கூட இருந்தால் என்ன, அது ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதுதான் வந்து வேல்யூ ட்ராப் அப்படிங்கிறது. வேல்யூ இன்வெஸ்டிக்கும் வேல்யூ ட்ராப்புக்குள்ள ஒரே ஒரு வித்தியாசம் இது தான், ரெண்டுமே ப்ரைஸ் லோயஸ்ட் ப்ரைஸ் தான். ஆனால் பிஸ்னஸ் நல்லா இருந்துச்சுன்னா அது வந்து வேல்யூ இன்வெஸ்டிங், நல்லா இல்லாத பிஸ்னஸ்னால் வேல்யூ ட்ராப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் சொல்கிறது வந்து ஈஸி, டெக்னிக்கலாக என்ன சொல்கிறது, புக்கில் வந்து படிச்சுட்டு யார் வேணால் சொல்லிட்டு போயிடலாம். அது வந்து பேசிக்கலாக வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்ம இப்போ திவான் ஹவுசிங் ஃபைனான்ஸே எடுத்துங்களேன், அந்த ஷேர் வந்து 650 ரூபாவில் இருக்கும்போது யாருமே வந்து இது வந்து ஆகாத ஷேர் அப்படின்னு யாருமே சொன்னது கிடையாது. அது 200 ரூபாய்க்கு இறங்கினதுக்கப்புறம் தான் நிறையா பேர் சொன்னாங்க அந்த கம்பெனியில் ஏதோ ஃப்ராட் நடந்துருக்கு அந்த மாதிரி. அதே மாதிரி தான் எஸ் பேங்க்கு, பிசி ஜுவல்லர், இந்த மாதிரி நிறையா உதாரணம் சொல்லலாம். ஃப்யூச்சரில் கூட நல்ல ஏறுற ப்ரைஸ் வந்து இறங்கலாம், அப்போ தான் நமக்கு தெரிய வரும். ஸோ நம்ம ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் இப்போ 600 ரூபாயில் ஒருத்தர் தெரியாமல் வாங்கிட்டார்னா அது அவருடைய தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் 200 ரூபாய்க்கு இறங்கியிருக்கு, அதுக்கப்புறமும் அவர் வாங்குறாருன்னா கண்டிப்பாக அது வந்து அவருடைய தவறு தான். அதுதான் வேல்யூ ட்ராப். அந்த இடத்துல தான் நம்ம வேல்யூ ட்ராப்போட ரூல்ஸை வந்து அப்ளை பண்ணணும். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஷேர் வந்து இப்போ திவான் ஹவுசிங் ஃபைனான்ஸ் எடுத்துங்களேன், 600 ரூபாயில் இருக்கும்போது கூட HDFC-யை கம்பேர் பண்ணும்போது அவங்களுடைய பி ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. நம்ம அப்போயும் யோசிக்கணும், என்னடா அது, HDFC மார்க்கெட் லீடர், அவங்களோட நல்ல க்ரோத் காமிக்கிறாங்க, அதே மாதிரி இவங்களுடைய ப்ராஃபிட் நல்லா உயர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது கூட ஏன் வந்து பி ரேஷியோ வந்து இவங்களுக்கு வந்து அதிகமாக தரமாட்டேங்குது மார்க்கெட்டு? ஸோ அப்போ சம்திங் ராங் அப்படின்னு நம்ம யோசிச்சுருக்கணும். சில விதிவிலக்கு இருக்க தான் செய்யும் மார்க்கெட்டில், ஆனாலும் பொதுவான ரூல் இது தான். அதாவது நல்ல க்ரோத் இருக்குது, நல்ல ப்ராஃபிட் காமிக்கிறாங்க, எல்லாமே நல்லா இருக்கும்போது அவங்களுக்கு வந்து பிஇ வந்து ரீரேட் ஆகணும். அப்படி ஆகலை அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு தான் அர்த்தம். அதை நம்ம புரிஞ்சுக்காமல் நம்ம தான், நான் எப்போ சொல்லியிருக்கேன் இல்லையா, முன்னாடியே சொல்லியிருக்கேன், அதாவது மார்க்கெட்டில் வந்து நமக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே லாஸ்ட்டாக தான் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து என்ன சொல்கிற, லாஸ்ட்டில் தான் நம்ம இருக்கோம். நம்ம தான் பெரிய பிரில்லியன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எல்லாருக்கும் தெரியாத ஒரு நல்ல ஸ்டாக்கை நம்ம கண்டுபிடிச்சோன்னு சொல்லி வாங்கிடக்கூடாது, நல்லா ரிசர்ச் பண்ணணும். அப்போ மார்க்கெட் வந்து அதுக்கு வந்து ஐஆர்பி வந்து கொடுக்க மாட்டேங்குது. ஆனால் நாம் வந்து இது வேல்யூ இன்வெஸ்டிங்னு சொல்லி நம்ம வாங்குகிறோமே, அப்போ இதுக்கு வந்து ஏதாவது ஒரு அட்வான்டேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணி தான் வாங்கணும். அப்படி பண்ணலை அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து வேல்யூ ட்ராப்பில் மாற்றிக்குவோம். இப்போ வேல்யூ ட்ராப்பை வந்து இப்போ திவான் ஹவுசிங், அதே மாதிரி இன்னொரு ஷேரு வக்ரங்கி, இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் வந்து எப்படி வேல்யூ ட்ராப்பாக மாறிச்சு, அதை வந்து நம்ம எப்படி ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு நம்ம அதை வந்து வாங்காமல் இருக்கலாம், வாங்கிடுவங்க அட்லீஸ்ட் எக்ஸிட் ஆகலாம் பாதியில் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதுக்கு வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க. ஷேர் பேட்டர்ன் இருக்குல்ல, ஷேர் ஹோல்டிங், அதை வந்து ஒரு அனலைஸ் பண்ணாலே போதும். அதை வந்து நான் வீடியோவில் சொல்கிறேன், ஃபர்தராக நம்ம பார்ப்போம். அந்த 3 உதாரணம் பார்த்தோம்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். ஃப்யூச்சரில் வந்து ஏதாவது ஒரு ப்ரைஸ் வந்து ஒரு ஸ்டாக் வந்து ரொம்ப இறங்குதுன்னா நீங்கள் இந்த ஷேர் ஹோல்டிங் அனலைஸ் பண்ணாலே போதும், ஓரளவுக்கு வந்து நீங்கள் அட்லீஸ்ட் இருக்குச்சுன்னா மறுபடியும் ஆவரேஜ் பண்ண மாட்டீங்க, இல்லைனா எக்ஸிட் ஆவீங்க, அட்லீஸ்ட் ஃப்ரெஷ் வாங்காமலாவது இருப்பீங்க. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அதில் பார்க்குறது வந்து என்ன இது பார்க்க போகிறோன்னா, வக்ரங்கி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை பார்க்குறோம். இது பார்த்திங்கன்னா 2018 அந்த காலகட்டத்தில், அது 2018 பிப்ரவரியில் வந்து கிட்டத்தட்ட 500 ரூபாயில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே வருஷம் 4ஆம் மாதம் வந்து 250 ரூபா அந்த ரேஞ்சுக்கு இறங்கிடுச்சு. அப்புறம் அந்த வருஷத்துடைய ஜூலை மாதத்தில் வந்து கிட்டத்தட்ட 50 ரூபாய்க்கு இறங்கிடுச்சு. ஓகேங்களா, இப்போ இந்தளவு இறங்கியிருக்க ஷேரை வந்து
இது வந்து வேல்யூ ட்ராப்பா இல்லை வேல்யூ இன்வெஸ்டா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, ரொம்ப சிம்பிள் தாங்க. அந்த நிறுவனத்துடைய அதாவது அந்த வருஷம் இறங்குறதுக்கு முன்னாடி உள்ள ஷேர் ஹோல்டிங்கை வந்து பார்க்குறோம், அதாவது ரீட்டைல் ஷேர் ஹோல்டிங் பார்க்குறோம். அது வந்து 4% இருக்குது, ஓகேங்களா. அதுக்கப்புறம் மார்ச் அந்த காலகட்டத்தில் வந்து ரீட்டைல் ஷேர் ஹோல்டிங் பார்க்குறோம், பங்கு சந்தையில் வந்து ஷேர் இறங்கிடுச்சு. அதுக்கப்புறம் பார்க்குறோம், இறங்குறப்போ பார்த்தீங்கன்னா 4 கொஞ்சம் உயர்ந்திருக்கு, 4.6 வந்து உயர்ந்திருக்கு, ஓகேங்களா. அடுத்து நம்ம அவங்களுடைய ரீட்டைல் அந்த இதை வந்து பார்க்குறோம். அடுத்து ஜூன் காலாண்டில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 10% வந்துருச்சு. ஸோ ரீட்டைல் வந்து இந்தளவு ஏறிடுச்சு அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஸ்டாக்கை வந்து இருந்தால் சேல் பண்ணிடணும், அதே மாதிரி புதுசாக வந்து வாங்கவே கூடாது. ஏன்னா ரீட்டைல் ஹோல்டிங் வந்து எப்போல்லாம் ரைஸ் ஆகுதோ அது வந்து ரிஸ்க்கான ஒரு விஷயம்தான், அது குறிப்பாக ஷேர் ப்ரைஸ் இறங்கும்போது. அடுத்து திவான் ஹவுசிங் ஃபைனான்ஸ் அந்த நிறுவனத்தை பார்க்குறோம், இதுவும் அதே தான். 2018 அந்த காலகட்டத்தில் 9 2018 9 பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 650 ரூபாயில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே படிப்படியாக இறங்கி ஒரு 10 வந்து 250 அந்த ரேஞ்சில் வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கியிருக்கு, சார்ட்டில் நல்லாவே தெரியுது இல்லையா. அது பார்த்திங்கன்னா அப்படியே இறங்கி ரொம்பவே இறங்கிடுச்சு, இப்போ எந்த லெவலில் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. இப்போ இவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பார்க்குறோம், பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இறங்குறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அதாவது செப்டம்பரில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 11 இருந்துச்சு ஷேர் ஹோல்டிங்கு. அதுக்கப்புறம் வர ஷேர் ஹோல்டிங் பார்க்குறோம், டிசம்பருக்கான இது வந்து 16 வந்து உயர்ந்திருக்கு. ஸோ அந்தளவு உயர்ந்திருக்கு அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். ரீட்டைல் வந்து உயர்ந்திருக்கு, எப்போவுமே ரீட்டைல் வந்து இந்த மாதிரி உயர்ந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாக்கை வந்து அவாய்ட் பண்ணிடுறது தான் நல்லது. ஏன்னா அதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு தெரியுது இல்லையா எந்தளவு திவான் ஹவுசிங் ஃபைனான்ஸ் இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அதுதான் நான் சொல்ல வர ஒரு விஷயம். வீடியோ திறந்து பார்க்குறக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், இந்த சேனல் வந்து இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஜெட் ஏர்வேஸ். அதை பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், 2018 ஜனவரியில் வந்து கிட்டத்தட்ட 800 இருந்திருக்கு, அதே வருஷம் டிசம்பர் மாதம் வந்து 300 இறங்கிடுச்சு. இப்போது இந்த காலகட்டத்தில் வந்து ரீட்டைல் ஷேர் ஹோல்டிங் பார்க்குறோம், டிசம்பருக்கான குவார்ட்டரில் வந்து 3.8 தான் இருக்குது. அடுத்து பார்க்கும்போது அந்த நிறுவனத்துடைய ரீட்டைல் ஷேர் ஹோல்டிங் பார்த்திங்கன்னா 4.29 உயருது. அதுக்கப்புறம் ரீட்டைல் ஷேர் ஹோல்டிங் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 7.5 வந்துடுது. அதுக்கப்புறம் பார்க்குறோம் அடுத்த குவார்ட்டரில் வந்து 9.8 வந்து உயர்ந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் படிப்படியாக உயர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் கிடையாது. இதுவே வந்து நமக்கு சொல்லுது இந்த ஷேரில் வந்து ஏதோ சம்திங் ராங் இருக்குது, ஷேர் ப்ரைஸ் இறங்கிகிட்டே இருக்குது, ரீட்டைல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கை வந்து நம்ம வாங்கக்கூடாது. ஒருவேளை வாங்கி வச்சுருந்தாலும் ஆவரேஜ் பண்ணக்கூடாது, முடிஞ்சால் எக்ஸிட் ஆயிடணும், அப்படி இல்லைனா இருக்கிற ஷேர் வேணால் அட்லீஸ்ட் வச்சுக்கலாமே தவிர புதுசாக வாங்கவே கூடாது. ஸோ இதுதான் வந்து வேல்யூ ட்ராப்லேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கான ஈஸியான ஒரு வழியை இதை நம்ம செக் பண்ணிக்கலாம். உங்கள் கருத்துக்கள் ஆலோசனை வந்து தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.